ஹாய் गाइस இன்னைக்கு நம்ம கண்டென்ட் என்னன்னா இந்த டப்ல உள்ள கப்பி ஃபிஷஸ் எல்லாத்தையும் சிம் டாங்க் ஷிப் பண்ண போறோம். இந்த கப்பி இது வந்து நார்மல் கப்பிஸ் தான். வாங்க गाइस இந்த சிம் டாங்க்ல தான் ஃபிஷஸ் எல்லாத்தையும் விட போறோம். இந்த டேங்க்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சுத்தம் பண்ணிட்டோம். சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து தண்ணி ஃபில் பண்ணணும். தண்ணி ஃபில் பண்ணிட்டு வாட்டர் வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஃபில் பண்ணுறதுக்கப்புறம் இதில் நான் வந்து 50% ஏஜ்டு வாட்டர், 50% ஃப்ரெஷ் வாட்டர் தான் காய்ச்சி ஊற்றிருக்கேன். இதில் வந்து நான் லைவ் பிளான்ட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன் காய்ஸ். நம்ம வந்து ஃபாக்டெயில் பிளான்ட் தான் காய்ச்சி ஆட் பண்ண போகிறோம். ஃபாக்டெயில் பிளான்ட் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா அது வந்து ஆக்சிஜன் எடுத்து உள்ளார கொடுக்கும் காய்ஸ். அது வந்துட்டு இந்த மாதிரி ஒரே இடத்துல போனாமல் எடுத்து எங்கே விட்டாலும் போட்டிங்கன்னா சீக்கிரமே அது வந்துட்டு ஃபுல்லாயிரும். ஃபிஷஸோட க்ரோத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது காய்ஸ். இந்த பாக்ஸை நீங்கள் கொஞ்சமாக போடுங்க, அதுவே போதும். இப்போ வந்து மணி பிளான்ட் தான் காய்ஸ் ஆட் பண்ண போகிறோம். மணி பிளான்ட் வந்து அழகுக்காக ஆட் பண்ணுறோம். ஃபிஷஸ்க்கு வந்து ஹைடிங் ஸ்பேஸுக்காகவும் இருக்கும். ஹைடிங் ஸ்பேஸுக்கு அது வந்து உதவும் காய்ஸ். காய்ஸ் ஃபிஷ்ஷஸ் குட்டி போட்டுச்சுன்னா அதுக்கு வந்து குட்டி வந்து ஈஸியாக இதில் வந்து ஒழிஞ்சிக்கும் காய்ஸ். ஒழிஞ்சிக்கிட்டிங்கன்னா பெருச ஃபிஷ்ஷால் இதை வந்து சாப்பிட முடியாது காய்ஸ். அதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது காய்ஸ். இந்த மாதிரி ஓரத்தில் எல்லா பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். இதை எடுத்து இப்படி நடுவில் போட்டு விட்றலாம், அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் காய்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம ஃபிஷ்ஷை பிடிக்க போகலாம் காய்ஸ். நம்ம இந்த கப்பி ஃபிஷஸ் எல்லாத்தையும் இந்த இதில் இந்த டப்பில் பிடிச்சிக்கலாம். காய்ஸ் நம்ம சேனலில் அடுத்த வீடியோ வந்து ஃபிஷ் லைவ் ஃபிஷ் அன்பாக்சிங் வீடியோ தான் காய்ஸ் போட போகிறோம். யாரும் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். காய்ஸ் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஃபிஷ்ஷை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு டப் செட்டப் ப்ரீடிங் போகிறோம் காய்ஸ். அடுத்த வீடியோ எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். இதில் வந்து மிக்சடு கப்பீஸ் தாங்க காய்ஸ் எல்லாருமே. காய்ஸ் இந்த கப்பீஸில் இன்னொரு 4-5 டேஸில் சேல்ஸ் பண்ணிடுவோம். சேல்ஸ் பண்ணிவிட்டு அதை வாங்கிடுவோம் காய்ஸ். அவ்வளோதாங்க காய்ஸ் எல்லா ஃபிஷும் கொடுத்து முடிச்சாச்சு காய்ஸ். இதில் வந்து 60 ஃபிஷஸ் இருக்குது காய்ஸ். இதில் இது வந்து இதோட ஃப்ரைசஸ் தான் 200 ஃப்ரைசஸ் இருக்குது இதில் காய்ஸ். நம்ம வந்து எப்போவுமே ஃபிஷ்ஷஸை கீழே விடும்போது ரொம்ப பார்த்து தான் காய்ஸ் விடணும். நீங்கள் வந்து ஃபிஷ்ஷஸை புது வாட்டரில் விடுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விடுங்க காய்ஸ். கொஞ்சம் நேரம் வந்து மிளக விட்டுருங்க அதுலேயே, அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி விடுங்க காய்ஸ். இப்போ பாருங்கள் ஃபிஷ்ஷஸ். ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து எப்போவுமே இடம் பெரிய ஸ்பேஸ் தான் காய்ஸ் முக்கியம். பெரிய ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு வளரும். நம்ம அந்த ஃப்ரைசஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து செட்டப் பண்ண போகிறோம். அதுவும் அடுத்த வீடியோ வந்துடும் காய்ஸ். நம்ம வந்து ஒரு 2 ஃபிஷஸ் ஆர்டர் போட போகிறோம். அது வந்து சிகே கப்பீஸ். அவங்கள்ட்டேருந்து கேரளாலேருந்து அவங்கள்ட்டேருந்து வந்துட்டு ஆர்டர் போடுறோம். அவங்களுக்கான கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கமெண்டில் இருக்குது, கீழே இருக்குது. அதை பார்த்து அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க காய்ஸ். காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.